அடுத்ததாக இந்த காயிபு ஜனாசாங்கிற விஷயமாக ஒரு சர்ச்சை ஏற்கனவே வந்துச்சு. அதில் ஒரு கூடுதலாக சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. காயிபு ஜனாசா என்று சொன்னால் அதை ஜனாசா முன்னாடி இல்லாமல் தொழுகிறது. எங்கே இறந்து போன ஒரு ஆளுக்காக வேண்டி அந்த ஊரில் அவங்க தொழுதது போக, நம்ம ஊர்லேயும் அவங்கவுங்க முக்கிய பிரமுகர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்தந்த ஊரில் ஜனாசா தொழுகிறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் வந்து முஸ்லீம்கள் வசிக்காத பகுதியில் இருந்தவர், அதனால் வந்து உங்கள் பகுதினா முஸ்லீம் பகுதி தானே, முஸ்லீம் பகுதி இல்லாத பகுதியில் வசித்தவர் என்று சொல்லிவிட்டு இதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போங்க ஜனாசா தொழுகை அவர் நடக்கலை. நடக்காத ஒருத்தருக்காக வேண்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடி இல்லாமல் ஜனாசா தொழுகை நடத்துனாங்க. நீங்கள் ஊருக்கு ஊர் ஜனாசா தொழுகை இறந்தவருக்கு ஊரில் ஜனாசா நடந்த பிறகு அவர் முக்கியஸ்தரிங்கிற காரணத்துக்காக வேண்டி ஊருக்கு ஊர் என்ன செய்கிறீங்க, ஜனாசா இல்லாமல் தொழுகிறீங்க, இது தப்பு என்கிற விஷயத்தை விளக்கியிருந்தோம். இந்த ஒன்று தான் ரசூல்லா காலத்து நடந்ததுன்னு சொல்லி அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இல்லையே வேறு கபூர்லாம் ரசூல்லா தொழுதுருக்குறாங்களே, அதை நீங்கள் சொல்லலையேன்னு கேட்டிருக்கிறாங்க சில பேர். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா இல்லாமையும் தொழுதுருக்குறாங்க. சில பேர் இறந்த உடனே அவங்க அடக்கஸ்தலத்தில் போய் ஜனாசா தொழுகை நடத்துனாங்க, அதுவும் ஜனாசா இல்லாமல் தானே செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அது ஜனாசா இல்லாத கணக்கில் வராது. கபூர் தான் ஒன்று இருக்குத, ஜனாசா உள்ளுக்குள்ளே தானே இருக்குது. ஜனாசாவே இல்லைன்னா வெறுமனே ஒன்றும் இல்லாமல் நடத்துறது தான் இந்த ஒரு சம்பவம்னு சொன்னோம். கபூரில் போய் ஜனாசா நடத்தலாமல் நடத்திருக்காங்களான்னு கேட்டால் நடத்திருக்கிறாங்க. அது எதுக்கு நடத்துனாங்க? அதை நம்ம வந்து ஜனாசாவின் சட்டங்கள்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம். அந்த புஸ்தகத்திலேயே அந்த புஸ்தகம் போட்டது 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது. அந்த புஸ்தகத்திலேயே இதை நம்ம விளக்கியிருக்கிறோம். இதான் கபூரில் ஜனாசா தொழுகிற சம்பந்தமாக அது எப்படி சம்பவம் வருதுன்னு கேட்டால் நிறைய ஹதீஸுகள் வருது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிறோம், புகாரியில் 458வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அப்படி ஹதீஸில் அப்படி வருது, ஒரு கருப்பு நிற ஆணோ ஒரு பெண்ணோ பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடியவராக இருந்தார். அவர் வந்து திடீர்னு இறந்து விட்டார். இறந்த உடனே மக்கள் என்னஞ்சிட்டாங்கன்னா அவரை கொண்டே அடக்கம் பண்ணிட்டாங்க. ரசூல்லா ஊரில் தான் இருக்கிறாங்க, வெளியூருக்கு போகலை. அப்போ இந்த மாதிரி கூட்டி பெருக்கிறவர் இறந்துட்டார், அடக்க தொழுகை நடத்தணும் ரசூல்லா கூப்பிடாமல் அவங்களா ஜனாசா தொழுகை நடத்தி அவங்களாக அடக்கம் செஞ்சு விட்டார்கள். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, எங்கேப்போ ஒரு ஆள் கூட்டி பெருக்கிட்டு இருப்பார் எங்கேன்னு கேட்குறாங்க. மாற்ற அவர் மூதா போயிட்டாரே அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃலா குன்தும் ஆதந்து முனிபிஹி, எனக்கு அதை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா, ஒரு மூத்தா போயிட்டாருங்கிறீங்கள, அப்போவே சொல்லியிருக்க வேண்டாமா, சொல்லிவிட்டு துல்லூனி அலா கபுரிஹி, அவருடைய கபுரை எனக்கு காட்டுங்கள், எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்க என்று கேட்குறாங்க. அப்போ காட்டின உடனே ஃபதா கபுரஹா, அந்த கபருக்கு வந்தார்கள், ஃபசல்லா அலைஹா, அதன் மீது கபருக்கிட்ட நின்று தொழுதார்கள்னு வருது. இது வந்து காயிப்பில் வராது, மறைவான ஜனாசாவோட வராது. இதுதான் முன்னாடி தான் அடக்கப்பட்ட இடம் இருக்குது, அதில் தொழுதுருக்குறாங்க என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு கபூரில் போய் ஜனாசா தொழுகை நடத்தலாமா, ஏற்கனவே ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கும் பொழுது கபூரில் போய் ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்று கேட்டால், இந்த ஹதீஸை மட்டும் வைத்தால் நடத்தலாம்ன்ற அர்த்தத்துக்கு தான் வரலாம். ஆனால் மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு காரணத்தை சொல்லி செய்தார்கள் என்று சொன்னால் அந்த காரணம் இருந்தால் தான் அது பொருந்தும். அந்த காரணம் இல்லாட்டி செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒன்றை செய்திருந்தால் அதை நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, இன்ன காரணத்துக்காக நான் இதை செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த காரணம் இருந்தால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஜனாசா கபூரில் ஜனாசா தொழுத விஷயமாக இந்த புகாரில் இப்படி சம்பவம் வந்தாலும் இதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஏன் நான் இந்த கபூரில் வந்து தொழுதேன் என்று சொன்னால், இன்னல்லாஹ அஸ்வஜல்ல யு நவ்யுருஹா பி சலாத்தி அலைஹிம், கபூர் வந்து இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது, நான் தொழுகிற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒளியை ஏற்படுத்துவான், அதுக்குத்தான் நான் தொழுதேன். அதை என்ன செய்கிறாங்க, நான் தொழுகிற காரணத்தினால் யு நவ்யுருஹா, இந்த கபரை ஒளி வீச செய்வான், பி சலாத்தி, நான் தொழுகிற காரணத்தினால், அழகும் அவர்கள் மீது நான் தொழுதேன் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படும் என்று சொல்லா சொல்லிட்டாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறது, ஒவ்வொருத்தரும் தொழலாம் என்பதற்கு உரிய சம்பவம் இது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு துவாவுக்கு கூடுதல் மகத்துவம் இருக்கிறது.
ரசூல்லா வந்து எல்லாருக்கும் ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கியிருக்கிறாங்க. ஒருவருக்கு அது கிடைக்காமல் போய்விடும் என்று சொன்னால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இல்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல்லா என்ன செய்கிறாங்க, தேடி போய் இதை செய்கிறாங்க. செய்யும் பொழுது காரணம் என்ன சொல்கிறாங்க, என் தொழுகையின் காரணமாக. நீங்கள் தொழுதாவல்னா அப்படி பிரகாசம் ஏற்படும் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்ன ஹாதிகில் குபூர், இந்த கபூர்கள் வந்து மம்லூவாத்தும் துல்மத்தனல அகலிகா, அதில் அடக்கப்பட்டவர்களுக்கு இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது. ஓ இன்னல்லாஹ் அஸ்வஜல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நவ்விருஹா, அதற்கு ஒளியை ஏற்படுத்துவான். பி சலாத்தி அலைஹிம், அவர்களுக்கு நான் தொழுவிக்கிற காரணத்தினால் ஒரு ஒளியை வெளிச்சத்தை ஏற்படுத்துவான், அதுக்கு தான் நான் தொழுதான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம். நீங்கள் போய் ஒரு கபூரில் போய் இருள் சூழ்ந்துருது, நீங்கள் பார்க்கலை, நீங்கள் தொழுதால் ஒரு ஒளி ஏற்படுகிறவருக்குன்னு தொழுதுட்டீங்க, ஜனாசா வச்சு தொழுதுட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்ச ஒன்றுக்கு ரசூல்லா இதை செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் என் மூலமாக கிடைக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கணும்ல, அந்த வெளிச்சம் கிடைக்கணுமே என்பதற்கு செஞ்சேன்னு காரணம் சொல்லிட்டாங்க. இது வந்து அகமதில் வரக்கூடியது, இது ஆத்தன்டிக்கான ஒரு அறிவிப்பாளர்களை கொண்ட ஹதீஸ் தான் இது. அப்போ இதன்படி பார்க்கும் பொழுது கபூரில் போய் ஜனாசா தொழுது ரசூல்லா தொழுது இருக்கிறாங்க. அற்பமானவர் என்று சொல்லி அவருக்கு மட்டும் அந்த ஜனாசா இல்லாமல் அடக்கி விட்டார்கள். அவருக்கு நம்ம ஜனாசா கிடைக்கணும், நம்முடைய துவா கிடைக்கணும் என்பதற்காக என்னுடைய சலாத்தின் தொழுகையினால் அவங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு செஞ்சதுனால இந்த இதுக்கு நம்மளாம் உரிமை கொண்டாட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்கிற தனித்தன்மையின் காரணமாக ஒரு காரியத்தை செஞ்சுருந்தால் நீங்களும் ரசூலாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நீங்களோ நானோ போய் தொழுகிறதுனால ஒளி ஏற்படும்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கன்ஃபார்மாக அது நடக்கும்னு அவங்களுக்கு வகையில் சொல்லிட்டாங்க. அதனால் இதை வைத்து கொண்டு கபூரில் ஜனாசா தொழலாம்னு என்ன செய்யக்கூடாது, தொழுதுக்கு ஆதாரம் இருக்குது, அது என்னத்துக்கு செஞ்சாங்கன்ற காரணம் இருக்கிற காரணத்தினால நம்ம போய் கபூரில் போய் என்ன செய்யக்கூடாது, ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. ரசூல்லாவுக்கு பிறகு யாருமே போய் கபூரில் போய் ஜனாசா தொழுகை நடத்தவே இல்லை. அது ஒரு ஆதாரத்துக்கு சொல்லலை, அப்படியே தான் வழங்கி ரசூல்லாவுடைய தனிச்சிறப்பு என்று தான் எல்லோரும் வழங்கி கொண்டார்கள். அவங்க விளங்காவிட்டால் கூட சட்டம் அதுதான், சரியா? அது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்லிக்கிறோம்.